கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பழிவிளை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணராஜ் என்பவர் அப்பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடைக்கு சொகுசு காரில் வந்த 4 பேர் கொண்ட கும்பலில் ஒருவர் 5 வளையல்களை கொடுத்து அடகு வைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அவை அனைத்தும் தங்கம் என்று நம்பி கிருஷ்ணராஜ் பணம் கொடுத்துள்ளார். பின்னர் அனைத்தும் போலி நகைகள் என்பதை அறிந்த கிருஷ்ணராஜ் சொகுசு காரை பின்தொடர்ந்து சென்றார். பின்னர் அந்த கார் வேறொரு அடகு கடையின் முன்பு நிறுத்தியது. காரில் இருந்து இறங்கிய நபர் அடகு கடையிலிருந்து பெண்ணிடம் 4 வளையல்களை கொடுத்து அடகு வைக்க முயற்சி செய்தார். இதையடுத்து அதிரடியாக கடைக்குள் நுழைந்த கிருஷ்ணராஜ் பொதுமக்கள் உதவியுடன் அந்த நபரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தார். இச்சம்பவம் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. மேலும் இந்த காரில் தப்பி சென்ற 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.